ஐரோப்பா கண்டத்தின் மொனாக்கோ நாட்டில் நடைபெறும் சர்வதேச எரிசக்தி படகு போட்டியில் பங்கேற்க கோவையைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர். ஒரு நாட்டில் ஒரு குழுவினருக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கும் இந்த போட்டியில் கோவையைச் சேர்ந்த மாணவர்கள் குழு 2வது ஆண்டாக தேர்வாகியுள்ளனர். உலகம் முழுவதும் அதிகப்படியான ஏற்றுமதி இறக்குமதி போன்ற வர்த்தகம் என்பது கப்பலில் நடந்து வருகிறது. குறிப்பாக பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருளில் கப்பல் இயங்குவதால் கடல் வளத்தில் அதிகமாக பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த பாதிப்பை தடுக்கும் பொருட்டு உலகம் முழுவதும் இருக்கும் பொறியியல் கல்லூரி மாணவர்களை வழக்கமான எரிசக்தியை பயன்படுத்தாமல் பேட்டரி, சோலார் போன்ற மாற்று எரிசக்தி மூலம் இயங்கும் படகுகளை உருவாக்க மொனாக்கோ நாட்டு அரசு ஊக்குவித்து ஆண்டுதோறும் சர்வதேச ஆற்றல் படகு போட்டி நடத்தி வருகிறது. அதேபோல் இந்த ஆண்டு வரும் ஜூலை 3ம் தேதியிலிருந்து 8ம் தேதி வரை படகு போட்டிகள் நடைபெறுகிறது. ஒரு நாட்டில் ஒரு குழுவினருக்கு மட்டுமே இந்த வாய்ப்பை வழங்கி வரும் மொனாக்கோ அரசு பல்வேறு விதிமுறைகள் அடிப்படையில் இந்தியா சார்பில் பங்கேற்க தமிழ்நாட்டின் கோவையில் உள்ள குமரகுரு கல்லூரியைச் சேர்ந்த 10 மாணவர்களுக்கு போட்டியில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை வழங்கியுள்ளது. டீம் சி சக்தி என்ற பெயரில் யாலி 2.0 என்னும் 280 கிலோ எடை கொண்ட படகினை கரிம நார் மூலம் உருவாக்கி முற்றிலும் சோலார், பேட்டரி, ஹைட்ரஜன் ஃபியூல் மூலம் இயங்கக்கூடிய படகை பொறியியல் மாணவர்கள் கல்லூரி வளாகத்தில் அறிமுகப்படுத்தினர். கடந்த ஆண்டு பேட்டரி சோலார் மூலம் படகை உருவாக்கி இந்தியா சார்பில் முதல் முறையாக பங்கேற்ற இவர்கள் இந்த ஆண்டு இந்தியா அணி சார்பில் பேட்டரி, சோலார், ஹைட்ரஜன் ஃபியூல் என 3ல் இயங்கக்கூடிய படகை உருவாக்கியதன் காரணமாக 2வது முறையாகவும் போட்டியில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. என் நேம் வந்து சுவாமிநாதன். 3rd இயர் மெக்கட்ரானிக்ஸ் படிக்கிறேன் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில். நான் வந்து டீம் ஷீ சக்தியில் வந்து பப்ளிக்ல எலெக்ஷன்ஸ் இன்சார்ஜ், அதுக்கப்புறம் வந்து போட் பைலட்டாகவும் இருக்கேன். ஸோ டீம் ஷீ சக்தியோட நோக்கம் என்னென்னா வந்து நாங்கள் மொனாக்கோ எனர்ஜி போட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு மொனாக்கோ யூரோப்பில் நடக்கிற காம்படிஷனுக்கு வருஷம் வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். போன வருஷம் வந்து நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டீமாக வந்து இந்த காம்படிஷனில் வந்து செலக்ட் ஆகிருந்தோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2வது முறையும் நாங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கோம். இந்த வருஷம் வந்து லாஸ்ட் இயர் போட் விட இந்த வருஷம் எல்லாமே அப்கிரேட் பண்ணி இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் கேட்டமரன் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட் ஒரு 2 நாள் வந்து உக்கடம் லேக்கில் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு நாளானிலேருந்து நம்ம கொச்சின் போர்ட் மூலயமா வந்து இதை மொனாக்கோக்கு வந்து சி மூலயமா அனுப்புகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து அப்ராக்சிமேட்டாக 60 லேக்ஸ் வந்து வருது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொனாக்கோ போயிட்டு வரதுலேருந்து ஷிப் அங்கே போயிட்டு திருப்பி இங்கே வரது எல்லாமே கவர் ஆகி இதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு சில கார்ப்பரேட் கம்பெனிஸ், ஒரு சில என்ஜிஓஸ் எல்லாமே வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. மை நேம் இஸ் அனந்த். 3rd இயர் IEEE டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு இருக்கேன் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில். லாஸ்ட் இயரும் சேம் போட் வி ஹவ் டிசைன் சேம் இந்தியாவிலேருந்து போன ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் NEBC MEBC போன ஃபஸ்ட் போட் இது தான். லாஸ்ட் டைம் வந்து 10 கிலோவாட் ஆஃப் பேட்ரி லித்தியம் பவர்ட் பேட்டரி சப்ளை வச்சு போச்சு. இந்த தடவை அடிஷ்னலாக வந்து லித்தியம் பவர்ட் பேட்டரி ஆஸ் வெல் ஆஸ் ஹைட்ரஜன் பவர்ட் சிஸ்டமோட இந்த தடவை போட்டை டிசைன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் போட் வந்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் அ நார்மல் அலுமினியம் ஃப்ரேம் சேனல் தான் இருந்துச்சு. இந்த தடவை வந்து இட் இஸ் ஃப்ரேம்ட் ஆஃப் கார்பன் ஃபைபர். இட்ஸ் மோனோகோக் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக வந்து மொத்த போட் டிசைனுமே வந்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் அண்ட் கார்பன் ஃபைபர் அண்ட் அண்ட் ஹைட்ரஜன் பவர்ட் போட். இந்தியாவில் மேக் பண்ண ஃபஸ்ட் கேட்டமரன் டைப்பில் இருக்க ஹைட்ரஜன் பவர்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் மேட ஹைட்ரஜன் பவர்ட் போர்ட் இது தான். இது வந்து 2 கிலோவாட் ஆஃப் ஹைட்ரஜன் பவர்ட் சிஸ்டமில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. 200 bar ப்ரெஷர் ஹைட்ரஜன் பவர்ட் ஒன் ஆஃப் த போட் வந்து இது தான். ஆஸ் வெல் ஆஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்க டெக்னிக்கல் அட்வான்டேஜஸ் என்னென்னா வி ஹவ் டிசைன் அ என்டையர் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். இந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டமோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இஸ் என் ரெட்ரோஃபிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். இப்போ ப்ரெசண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மார்க்கெட்டில் இருக்கிற ஃபிஷர்மென்ஸ்லாம் இருக்கிற இன்ஜின் பவர்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டமில் மேலே இருக்க இன்ஜினை ரெட்ரோஃபிட் பண்ணிவிட்டு போட் வச்சுக்கலாம். வி ஹவ் டிசைன்ட் அ சேம் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அஸ் தட். இதில் யூ கேன் யூஸ் ஆஸ் வெல் அஸ் இன்ஜின் ஆஸ் வெல் அஸ் அன் எலக்ட்ரிக் மோட்டார் ரெண்டும் யூஸ் பண்ணி பண்ணலாம். இட்ஸ் அந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இஸ் நாட் அன் வி ஹவ் மேட் அன் ரெட்ரோஃபிட் மாடல் பட் இட் இஸ் என்டையர்லி ஸ்டூடெண்ட் மேட் அ ப்ரொபல்ஷன் சிஸ்டம். என்டையர் டிசைன்லேருந்து மேனுஃபேக்சர்லேருந்து எல்லாமே பண்ணினது வந்து வி ஹவ் டிசைன்ட் அண்ட் வி ஆர் மேக்கிங் ஃபார் அண்ட் டிசைன் பேட்டர்ன் ஃபார் தட் டூ. தீஸ் ஆர் த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த போட்.